வேலூரில் குழாய் உடைந்து சாலையில் ஓடும் தண்ணீரை பொதுமக்கள் குடிநீராக பயன்படுத்தும் அவலம் உள்ளது. வேலூர் ஓட்டேரி பூங்கா அருகே மலையடிவார பகுதி அமைந்துள்ளது. இந்த பகுதியில் சுமார் 40 குடும்பங்கள் உள்ளது. மலையடிவார பகுதியில் வசித்து வரும் அவர்கள் குடிநீர் இல்லாமல் பல ஆண்டுகளாக அவதியடைந்து வருகின்றனர். இதனால் பூங்கா செல்லும் மெயின் சாலையில் குழாய் உடைந்து சாலையில் வெளியேறும் தண்ணீரை குடங்களில் பிடித்துச் சென்று அதை குடிநீராக பயன்படுத்தும் அவல நிலை காணப்படுகிறது. இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறியதாவது, வேலூர் மாநகருக்கு ஒரு காலத்தில் ஓட்டேரி ஏரியில் இருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. அப்போது எங்கள் பகுதியில் குடிநீர் பிரச்சனை இல்லை. தற்போது காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் பொன்னை குடிநீர் திட்டம் மூலம் மாநகர மக்களுக்கு தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. ஆனால் தற்போது எங்கள் பகுதியில் குடிநீர் வசதி இல்லை. மேலும் ஓட்டேரி ஏரியும் வறண்டு காணப்படுகிறது. சிலர் ஆழ்துளை கிணறு அமைத்து குடிநீர் தேவை மற்றும் இதர தேவைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்கின்றனர். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு தண்ணீர் வசதி என்பது இல்லை. சாலையோரம் உள்ள குடிநீர் குழாயில் 15 நாட்களுக்கு ஒருமுறைதான் தண்ணீர் விநியோகம் செய்வார்கள். அதை போட்டி போட்டுக் கொண்டு பிடித்து செல்வோம். அதிலும் எப்போது தண்ணீர் வரும் என்பது தெரியாது. இந்த நிலையில் சாலையில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வெளியேறி செல்கிறது. எங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் அந்த தண்ணீரை எடுத்து குடிநீருக்கும் சமையல் செய்வதற்கும் இதர தேவைகளுக்காகவும் பயன்படுத்தி வருகிறோம். எங்கள் பகுதியில் ஆழ்துளை கிணறு அமைத்து குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளோம். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சாலையில் ஓடும் தண்ணீரை குடங்களில் பிடித்து வீட்டுக்கு எடுத்துச் சென்று பயன்படுத்தி வருகிறோம். எங்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். இவ்வாறு அவர்கள் கூறினர்.